ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து செட்டிஹள்ளி ரோசரி சர்ச். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து ஹாசன் பக்கத்தில் செட்டிஹள்ளின்ற ஊரில் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து இது வந்து மிதக்கும் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வெள்ளக்காரங்க காலத்தில் ஃப்ரெஞ்ச்காரங்களால் கட்டப்பட்டது. 1860 வந்து ஃப்ரெஞ்சு மிஷினரிஸால் இது கட்டப்பட்டது. இது வந்து கோத்திக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. 1960 பார்த்திங்கன்னா ஹேமாவதி டேமை வந்து கட்டுறதுக்காக நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பீரியடில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அங்கே டேம் கட்டினால தண்ணி மேலே வந்த காரணத்தால் இந்த சர்ச் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. ஸோ அதனாலே இது வந்து ஒரு 1960 அப்புறம் அதை யாரும் உபயோகப்படுத்த முடியாமல் இது அழிஞ்சு போச்சு. இதை விட பார்த்திங்கன்னா பருவமழை காலங்களில் வந்து ரொம்ப தண்ணி மேலே வந்து இது தண்ணி முழுசாகவே மூழ்கிடும். மற்றபடி நீங்கள் கரெக்டாக வந்து பார்க்கணுன்னா ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் வரைக்கும் பார்க்கலாம். மழை காலங்களில் இது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மே மாதம் எடுத்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வண்டிங்களே வரலாம், டைரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகான கட்டிடக்கலை நம்ம இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட். ரொம்ப அந்த காலத்து ஹிஸ்ட்ரி லவர்ஸ் யாராவது இருந்து பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 220 கிலோமீட்டர் கரெக்டாக இந்த இடம். ட்ரெயினில் போனால் யஷ்வந்த்பூர்லேருந்து ஹாசனுக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து நம்ம 40 கிலோமீட்டர் காரில் இல்லைன்னா டாக்ஸியில் போகலாம். நீங்கள் மைசூர் இல்லை இந்த சைடு ஹாசன் சைடு சிக்மங்களூர் சைடு டூர் போகிறவங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகான இடம். இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அழகான வீடியோக்களும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.